என்னடா என்னடா ரொம்ப பேசுகிறீங்க அதாவது என்ன அதாவது ஒரு உங்கள் அண்ணன் என்ன பெரிய அவன் அவன் புலி நாங்கள்லாம் வந்து நாயுங்கமாக தெரியறோமா ஆ பொம்பளை விஷயத்தை வச்சுட்டு அரசியல் இருக்காங்களா இங்கே தமிழ்நாட்டில் ஆ உங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு பதில் சொல்கிற இல்லை என்ன 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 பெருசாக என்ன என்னமோ சவுண்ட் இருக்கீங்க எல்லா சேனல்லையுமே வந்து உங்கள் அண்ணன் என்னமோ பெரிய புலியான் ஆ நாயுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுனே உனக்கு தான் இருக்கேன் உங்கள் அண்ணனுக்கு யோகியதை இருந்துச்சுன்னா வந்து அங்கே சொல்ல சொல்லு விஜயலக்ஷ்மி யாருனே தெரியாதுன்னுட்டு பத்து வருஷமாக வந்து அவனுக்கு யோகியதை இல்லையா அவனுக்கு ம் அவங்க யாருனே தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் நாங்கள் வீடியோஸ் ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னன்னா உட்கார்ந்து இருக்கீங்க பிரிய என்னமோ அவ நாயங்கம்மா நாயங்கமாக தர்றோம்மாடா உங்களுக்கு ஆ பிஜேபி வந்து எங்களை இயக்கிட்டுருக்குதா ஆ ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு நியாயமாக தெரியறாங்களா டேய் வேணாண்டா வேண்டவே வேண்டாம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எங்களை ரொம்ப அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கேஸை ரொம்ப அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னமோ உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணன் ஒரு பொட்டை உங்க அண்ணன் ஒரு பொட்டை நான் சொல்கிறேங்க கேட்டுக்கோ எந்த மீடியாவுக்கும் வந்து சொல்கிற யோகிதை கிடையாது நான் சொல்றேன்னு கேட்டுக்கோ சீமானு ஒரு பொட்டைன்னு சொன்னேன் நான் சொல்றேன்னு போய் சொல்லுப்போ என்னடா சொல்லிருவீங்க நீங்க என்னடா பெரிய புலிங்களாம் நாங்கள் வந்து நாய்குமே மாதிரி ஆ பத்து வருஷமா நான் வந்து பதுங்கி இந்த அடிச்சிருக்கேன் தெரியுமா நாதாண்டா புலி நாதான் புலி பிஜேபி வந்து என்னைய வச்சுட்டு அரசியல் பண்ணிட்டு கேட்டுக்கோடா கேட்டுக்கோ நான் நல்லபடியாக போகணும் போகணும்னு நினச்சா வந்து எங்களை விட்டுட்டு விட்டுட்டுருக்கீங்கல்ல நீங்கள் ஆ நாளைக்குள்ளே நாங்களும் இறங்குறோம்டா நாங்கள் எல்லாருமே இறங்குறோம் உங்களுக்கு அகேன்ஸ்டில் சரியா தமிழ்நாட்டில் பார்க்கலாம் நீங்களா நாங்களான்னு பாத்துறோம் என்னடா வந்து ஒரு பொண்ணோட மேட்டரில் வந்து ஆடிகிட்டே இருக்கிறீங்க ஆ என்ன ஆடிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நீ போய் சொம்பு பிடிக்கணுன்னா போய் அவன் வீட்டில் போய் பாத்திரத்தை கலை கொடு உங்கள் அண்ணனுக்கு ஒரு யோகியதை இல்லை நல்ல பாலிமர் தொலைக்காட்சியை அவனுக்கு வந்து நயங்க மாற்றிடுறாங்களா ஆ எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க உனக்கு நியாயமா பசங்களா டே என்ன பாத்துக்கோங்கடா நல்லபடியா நீங்க இந்த கேஸ் வந்து முடிக்க விட போற மாதிரி தெரியல நிச்சயமா இதுக்கு போய் கமிஷன் ஆஃபீஸ்ல கொடுத்து நாங்க இது எந்த லெவலுக்கு உங்களை வந்து தெரு தெருவா அடி வைக்கிறோம் நீங்க பாருங்க என்னடா தெரிஞ்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு பொ ஒரு பொண்ணோட வாழ்க்கைன்னா அவளுக்கு ஈஸியா தெரியுது அவங்களுக்கு அவன் தாண்டா பொட்ட உங்க அண்ணன் தாண்டா பொட்ட நாங்க இல்லடா பொட்ட நாங்க மனமா உட்காந்து கேஸ் நடத்திட்டு இருக்கிறோம் உங்க அண்ணனுக்கு வந்து யோகிதா இல்ல எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றதுக்கு பதில் சொல்றதுக்கு பொட்ட நீங்க போடுற அப்பயே உன் சேனல்ல யோகிதா இருந்துச்சுன்னா பாயும் புளியாம் உட்காந்துக்க நாயின் பேருது போ நானும் பாக்குறேன் என்ன இந்த கேஸ் வந்து என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க செருப்பு மௌன்லா சொல்லிட்டேன் என்ன ஏதாவது இதுல எழுத்தீங்கன்னா எவன்டா சொன்ன அடங்கினு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கடா நாளைக்கு நாங்க கூட்டிட்டு வந்து நாங்க என்ன பண்றோமோ பண்றோம் என்ன விளையாடி நிக்கிறீங்களா என்கிட்ட அவனுக்கு ஒரு ஒரு மன்னிப்பு கேட்கிற யோகித லசீமான் கனடா பேசுறீங்க என்னடா பேசுறீங்க நீங்க மரியாதை எழுதுக்கோங்க எங்க கிட்ட பிஜேபி எழுக்கிறது ஸ்டாலின் எழுக்கிறது பாலிமர் பாலிமர் காட்சி எழுக்கிறதுன்னு எதாவது பண்ணீங்கன்னா மரியாதை சரி கண்டிப்பா மரியாதை கெட்டுறோம் உங்களுக்கு எங்கிட்ட சொல்றேன் நான் வந்து என் வாழ்க்கை நான் விளையாட்டா தெரிஞ்சு நிற்குதா பொட்ட அட்டகுங்க அடகுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் என்னடா எழுதினு இருக்கிறீங்க நாங்க என்னமோ வந்து நாயுங்க நீங்களே என்னமோ புளிங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான்ண்டா அப்போ ஆம்பளை நாய்ங்க நாங்க தான்டா புளிங்க இருக்குதுடா உங்களுக்கு இருக்குது நானும் வேண்டாம் வேண்டாம்னு பார்க்குறேன் ஆனா இந்த இது இதை நல்லபடியா முடிக்க விட போகிற மாதிரி தெரியல நீங்க இல்ல ஆ நாங்களும் என்னோட நாய்க்கு பிறந்த மாதிரி மேடம் நாய்ங்களா நாங்களும் புளிக்கு தாண்டா பிறந்திருக்கோம் நாங்களும் புளிக்குதான் பார்க்குறீங்க பாக்குறீங்க பாக்குறீங்களா பாக்குறீங்களாடா நீங்க நாங்கள் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்குல இருந்து பாருங்கடா நாளைக்குல இருந்து பாருங்க சரியா இதை வந்து நாங்கள் எப்படி வந்து நாங்கள் உங்களுக்கு எதிராக செருப்பு கட்டின்னு அடிக்கணுமோ நாங்கள் அடிக்கிறோம் சரியா உங்களுக்கும் அட்டி அடங்கணுன்ற திம் இல்லை உங்க அண்ணனுக்கு அடங்கணுன்ற திமுர் இல்லை இல்லையா தானே சரி பார்த்துருவோம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் எங்க போய் உங்களை செருப்பு கட்டின்னு அடிக்கணுமோ மோன்லாம் நாங்கள் அடிக்கிறோம் இருங்க ஒரு நியாயம் கேட்டுருச்சு பாலிமர்த்த தொலைக்காட்சின்னா அவங்க உங்களுக்கு நியாயங்க தெரிஞ்சிருவாங்களா ஒரு பொம்பளை வச்சுட்டேன் என்னடா நாம் தமிழர் கட்சி மேல எத்தனை பொம்பளை கேஸுங்க இருக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு தெரியுமாடா உங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டேன் இது நியாயமா இந்த இந்த ஒரு போராட்டம் போயிட்டு நீங்க வந்து எதாவது அப்படின்னா பெரிய யுத்தம் தான் நடக்க போகுது புலின்ற ஒரு சேனலடா ஒரு நூறு தடவை ஏன்னா நீ நடங்களா சொல்றத நீங்க தொட்ட பசங்களா மானங்கட்ட நாய்ங்களா நீங்க எழுதி வச்சுக்கோங்க நாளைக்குல இருந்து நாங்க எப்படி இதை பெரிய லெவலுக்கு போராட்டமா பண்ணணுமோ நாங்க பண்ணுவோம் சரியா அத வந்து நீங்க பேஸ் பண்ணுங்க உங்க அண்ணன் பம்பிட்டு இருக்கான பொண்டாட்டி நொண்டாட்டின்னு அவனு அதை தெரிஞ்சிச்சு உனக்கு புலி புலி சாவாதீங்கடா நாய்ங்களா யார் புலி யார் நாயின்றது உலகம் வந்து சொல்லுவோம் சரியா நீங்களே அதை தூக்கின்னு சொன்னு சாவாதீங்க ஓகேயா மானம் எத்தனை தடவை மானம் கிட்ட நாய்ங்களான்னு சொன்னாலும் பத்தாது பாலிமர் தொலைக்காட்சி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அவன்ல எதையாவது நாயங்க நாயங்கன்னு பேசுனீங்கன்னா வேணாண்டா வேண்டவே வேண்டாம் நிப்பாட்டிக்கோங்க நானே இங்க வயிறு எரிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன் இந்த மாட்டில சரியா வேண்டுமே வேண்டாம் அடங்கிக்கோங்க எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல நாங்க எடுத்துட்டு போய் இதை ப்ரூவ் பண்ற வரைக்கும் நீங்க ஏதாவது வேலையை பண்ணீங்கன்னா நல்லதே ஆக போறது இல்ல நல்லதே ஆக போறது இல்லை அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த இந்த சீமான இந்த சீமான் சார்ந்த ஆட்கள் இருக்காங்க பாருங்க அவங்க ஆக்சுவலா ஓயிற வரைக்கும் நிச்சயமா யாரும் நிம்மதியா இருக்க விட போறல ஏன்னா அந்த பசங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா தான் பேசலனாலும் உட்காந்து மீடியா வச்சு வச்சு சாவடிக்கிற ஒரு குணம் இருக்கு பத்தியா மௌன்லா நீங்க வந்து நல்லபடியா முடிய போறது இல்லடா உங்களுக்கு அசிங்கமா சாவ போறீங்க நீங்க வந்து எவ்வளவு மோசமா அவங்களோட முடி வரப்போகுது தெரியுமா எல்லாரையும் வெறுப்பத்துற வேலை இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க ரஜினி சார் ஆகட்டும் பாலிமர் தொலைக்காட்சி ஆகட்டும் ஸ்டாண்ட் மானங்கட்ட நாயங்களடா நீங்க மானங்கட்ட நாய்ங்க நீங்க சரியா இதை விட என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஒரு பொண்ணு ஒரு வீடியோ ப்ரூஃப் ப்ரெசென்ட் பண்ணி அவன் குடிச்சு போட்டு அவன் ஒரு ஒளரிட்டு கடக்கிறான் அதை விட என்னடா அவங்களுக்கு வேணும் என்னடா வேணும் உங்களுக்கு மானங்கட்ட நாயங்களா ஏண்டா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த மாட்டில இதில் வேறு நாங்கள் நான் இங்கே மாதிரி தெரிகிறமாடா என்ன சொல்லணும் தெரிலடா அவங்களெல்லாம் என்ன சொல்லணும் தெரில அவங்கள வந்து ஏன்னா என் மேடரில் மட்டும் நீங்கள் ஏதாவது நாயி கீ குரங்கு கிருங்கு மரங்குன்னு எதையாவது பண்ணிங்கன்னா அட்டங்கவே மாட்டேன்டா நான் சொல்லிட்டேன் அட்டங்கவே மாட்டேன் நான் சொல்லிட்டேன்